ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக், யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ஸ்டன்ட் லோன் பற்றிய உங்கள் கமெண்ட்ஸுக்கு பதில்கள். நீங்கள் நம்மளோட சேனலில், நம்மளோட யூடியூப் கமெண்ட்டில் கேட்ட உங்களோட கொஸ்டின்ஸுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் வந்து பார்க்க போகிறோம். பர்டிகுலராக இன்ஸ்டன்ட் லோன் பற்றின கமெண்ட்ஸுக்கு உண்டான பதில்களும் கிடைக்கும். கூடவே வந்து தனி, பஜாஜ், தன் மற்ற ஃபினான்ஷியல் கேள்விகளுக்கும் வந்து இந்த வீடியோவில் ஆன்சர் கிடைக்கும். வீடியோவை முழுமையாக பார்த்துட்டே வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக கமெண்ட் பாக்ஸ் போயிடலாம் வாங்க. ஸோ அதிகபட்சம் ஒரு 8 நிமிஷம் வீடியோவில் உங்களோட கமெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் படித்தாரேன். ஸோ ரொம்ப கொஞ்சம் வேகமாக படித்தாரேன். ஸோ யாரெல்லாம் வந்து கமெண்டில் வந்து கொடுத்துருந்தீங்களோ அவங்களாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இந்த இப்போ இருந்து ஒரு 2 ஹவர்ஸ் பேக் வந்த கமெண்ட்ஸ் இது. ஜி உங்கள் நம்பர் கொடுங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு பஜாஜோட வீடியோவில் வந்து போட்டிருக்காரு. கண்டிப்பாக உங்களோட நம்பர் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள், இல்லாட்டி உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க. நம் கண்டிப்பாக நானும் நம்மளோட டீம்லேருந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. தென் அடுத்து பாஸ் பாஸ் அப்படிங்கிறவரும் ப்ரோ அந்த போனஸ் அமௌண்ட் லாஸ்ட்டாக கட்ட சொல்கிறாங்க. ஸோ பஜாஜில் நிறையா பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டு தாங்க ப்ரோ இருக்குது. அதுக்கு வந்து அதுக்கும் வந்து உங்களோட கமெண்ட் பாக்ஸில் வந்து நம்பரை கொடுங்க, கண்டிப்பாக வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லலாம். தென் ப்ரோ நான் 3 இயர்ஸாக கட்டலை, என்ன பண்ணலாம் ப்ரோ? அதாவது உங்களோட சிபில் வந்து அஃபெக்ட் ஆகும் ப்ரோ. நீங்கள் ஃபர்தராக எந்த ஒரு லோனும் எங்கேயும் வந்து மூவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி அதாவது NBFC, RBI ரிஜிஸ்டர்டு உள்ள பேங்க் ஆஃப் ஃபினான்ஸ்லேயே வந்து நீங்கள் பே பண்ணலை, ரீபேமெண்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து சிபில் வந்து அஃபெக்ட் ஆகும். லோன் அமௌண்ட்டை மொத்தமாக வேணாலும் கட்டிடலாம், அதாவது ஃபோர் க்ளோஸ் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை வந்து டியூ அமௌண்ட்டாகவும் வேணாலும் பே பண்ணிக்க முடியும். அதாவது ஐசக்ங்கிறவர் ஜெயலக்ஷ்மி, தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. நான் அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஆப்பில் இருந்து மெசேஜ் வருது எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பருக்கு, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட ஃபர்தராக எல்லா அதாவது பர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. டிசேபிள் பண்ணிட்டு ஃபோனை வந்து ரீஸ்டார்ட்டும் ஒன்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு குறையும். ஃபர்தராக வர வர எங்கேயுமே வந்து புதுசாக லாகின் பண்ணி எதையுமே வந்து செக் பண்ணியும் பார்க்காதீங்க. தென் பிரவீன், ஸ்கை லோன் ப்ரோ நான் வாங்காத லோனை ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஸோ இந்த ஸ்கை லோனில் இந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அதுக்குண்டான இன்வெஸ்டிகேஷன் தான் வந்து தொடர்ந்து வந்து போயிட்டே இருக்குது. கண்டிப்பாக இதுக்குண்டான ஒரு சொல்யூஷன் ஒரு கண்டிப்பாக வந்து கூடிய விரைவில் வந்து கொடுப்போம். ஸ்கை லோனில் இந்த ப்ராப்ளம் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கும்போது உங்களோட கான்டாக்ட் நம்பரோ இல்லை இமெயில் ஐடியோ இருந்தால் கமெண்டில் கொடுங்க, கண்டிப்பாக நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் ருபி டைகர் ஆப்பில் லோன் அப்ளை பண்ணேன் பட் ப்ரோ, பட் 7 டேஸ் ஓவர் இன்ட்ரெஸ்ட் ப்ரோ. ஸோ நான் அப்ளை பண்ணலை, வெளியே வந்துட்டேன். அதாவது ஒன்றே ஒன்று இந்த வீடியோ மூலமாகவும் சொல்லிக்கிறேன், என்னென்னா லோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிட்டு அதை வந்து லோனை வந்து வாங்கிருங்க. ஒன்ஸ் சும்மா போய் எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து செக் பண்ணாதீங்க. இப்போ இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து எல்லா லோன் ஆப்பிலும் ஒரு 10 லோன் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு விட்டுருவீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரெடிட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி சும்மா வந்து செக் பண்ணுறது வந்து தவிர்த்துருங்க. அப்படியே ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் லோனை வந்து ரீபேமெண்ட் பண்ணுவீங்க NBFC-ஆக இருந்தால். அப்படி இல்லைன்னா ரீபேமெண்ட் பண்ண தேவையில்லை. அப்படி ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்ததுன்னா சைபர் கிரைம்லையோ இல்லை வந்து வேறு போலீஸ் ஸ்டேஷன்லையோ வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுங்க. முடிஞ்சால் இல்லை இன்னும் ப்ராப்ளத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து டீஆக்டிவேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அருண்குமார் கேட்ட கேள்விக்கு அது ஆன்சரு. மோகனப்பிரியா ப்ரோ, நான் ஸ்டாஸ்வின் ஆப் இன்ஸ்டன்ட் லோன் 1800 வாங்கி அமௌண்ட்டு 3771 பேமெண்ட் பண்ணிட்டேன், இன்னும் அமௌண்ட் சிபிலில் இன்னொன்று இது ஒரு இதுக்கும் வந்து ஒரு ஆன்சர் சொல்லிடுறேன். அதாவது சிபிலில் வந்து அப்டேட் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 60 to 90 days ஆகும். நீங்கள் ஒன்ஸ் லோனை வந்து க்ளோஸ் பண்ணாலும் அது 90 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து அதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதனால் அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. அப்படி அதுக்கு மேலேயும் வந்தது அப்படின்னாக்கா நம்ம வந்து சிபிலில் வந்து ரிப்போர்ட் பண்ணி நம்ம ஃபர்தராக வந்து நம்மளோட சிபிலில் வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். பாலசுப்ரமணியம், ஆனால் கேஷியர் ஆப்பில் லோன் வாங்கினா ஆனால் ஃபஸ்ட் இஎம்ஐ 1075 கட்டினேன், அவங்க யூபிஐ ஐடி ஆனால் டெய்லியும் மெசேஜ் அனுப்புகிறாங்க பட் கால் பண்ண. இன்னொன்று இதுலேயும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆன்சர் வந்து சொல்லிடுறேன், என்னென்னா எந்த லோன் ஆப்பில் லோன் வாங்கினீங்களோ அந்த பர்டிகுலர் ஆப்பில் இருந்தால் மட்டும் ரீபேமெண்ட் பண்ணுங்கள். மற்ற தேர்ட் பார்ட்டி யூபிஐ ஐடிக்கு எதுவும் வந்து தயவு செய்து ரீபேமெண்ட் பண்ணாதீங்க. அப்படி ரீபேமெண்ட் பண்ணவங்களுக்கு அந்த லோன் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகாத, திரும்ப திரும்ப வந்து அவங்க பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாங்க. ஒன்ஸ் நீங்கள் வாங்கின ஆப்பு அதாவது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ஸோ அந்த ஆப்புக்குள்ளேயே போய் ரீபேமெண்ட் பண்ண முடிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள், தேர்ட் பார்ட்டியில் பண்ணாதீங்க தயவுசெய்து. இதில் வந்து நிறையா பேர் ஏமாந்தினா ஸ்மார்ட் காயின் NBFC RBI ரிஜிஸ்டர்டு தான். ஸோ அதில் வந்து நான் வந்து பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களோட அமௌண்ட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா பே பண்ணிடுங்க. பஜாஜில் நிறையா ப்ராப்ளம் இருக்குது, சென்னை நானும் அப்படின்லாம் போட்டிருக்கேன். பிரபு ப்ரோங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டுங்க இன்னொரு கமெண்ட்லேயும் கொடுங்க, கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஸோ ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட டிப்ஸும் வந்து நிறையா நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் மறக்காத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட நம்பரோ இல்லை வந்து உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் எது வேணாலும் கொடுக்கலாம். நம்ம டீம்லேருந்து அதுக்குண்டான ஒரு உங்களுக்கு கைட்னஸும் வந்து கொடுப்பாங்க. நம்மளோட டெலகிராம் சேனலும் இருக்குது, அதாவது ட்ரேடிங் சம்மந்தமான. ஸோ அதில் வேணாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்ட் சிஸ்டர், நானும் ஒலிம் ட்ரேடில் 3 lakh லாக்ஸ் பண்ணிட்டேன், 50K வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்தேன். ஸோ இதை சம்மந்தப்பட்ட டிஸ்கஷன் வந்து நம்ம டெலகிராமில் வந்து பண்ணலாம் ப்ரோ. ஹரிதாஸ் ப்ரோ, சேம் ப்ராப்ளம் எனக்கு இருக்குது, என் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் சொன்ன ப்ராப்ளம் சேம் எனக்கு இருக்குது. பஜாஜுக்கு உண்டானவங்களுக்கு ஒரு குரூப் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக அந்த லிங்க்கும் வந்து கூடி விரைவில் வந்து வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு உண்டான டிஸ்கஷன் நம்ம அந்த பஜாஜ் குரூப்பில் வந்து பேசுவோம். சரவணகுமார், ஒரு ஃபோன் பண்ணுனா எடுக்கிறதில்ல, எதில் ஃபோன் பண்ணி பேசாமல் இது வந்து யாரை கேட்குறாரு அப்படின்னு தெரில, என்ன கேட்குறாரா அவங்கள கேட்குறாரான்னு தெரில. ஸோ அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து சிரமம். என்ன காண்டாக்ட் பண்ணுறது அவ்வளோ பெரிய சிரமம்ல, நம்மளோட குரூப் இருக்குது நிறையா வந்து டெலகிராம் குரூப் இருக்குது, எதில் வேணாலும் ஜாயின் பண்ணி நம்ம கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ கிரேட் ஜாப் சார் சுகேஷ், ஐ எம் ஆல்சோ அஃபெக்டட் பட் ரெக்கவர் வித் ஓன் ரிஸ்க், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? கண்டிப்பாக ப்ரோ, உங்களோட ஹெல்ப் தேவை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறோம் ப்ரோ உங்களை. சிஸ்டர், ஐ ஆல்சோ லாஸ்ட் மோர், ட்ரேடிங்னாவே வந்து அதாவது ப்ராஃபிட்டு லாஸு எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே வந்து தெரிஞ்சு தான் வந்து யாருமே வந்து வருவாங்க. அதில் எந்த அளவுக்கு நம்ம டெக்னிக்கலாக வந்து கற்றுக்கிட்டு, ஸோ நிறையா வந்து பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ளே பண்ணோம், நம்ம ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளும் ஓரளவுக்காவது வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கார்த்திக் சார், லாயர் நம்பர் சென்மி லேயர்னு போட்டார். ஸோ லாயர் நம்பர் கண்டிப்பாக உங்கள் நம்பர் கொடுங்க ப்ரோ, லாயர் நான் வந்து உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன். அடுத்து தீபா, தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ. ரஞ்சித் ராஜா, சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. சுகேஷ், ஃபஸ்ட்டு போல்டாக இருந்தா டியர்ஸ், ஐ எம் ஆல்சோ சேஃப் நவ். இன்னொன்று இவர் சொல்கிறதுல ரொம்பவே ஒரு முக்கியம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸும் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம லோன் வாங்கிட்டு இந்த மாதிரி 7 days ஆப்லாம் வந்து ரிஜிஸ்டர்டு இல்லாத லோன் ஆப்பில் லோன் வாங்கிட்டு நம்ம பயப்படுறதான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பலமே. ஸோ அதனால் பயத்தை தவிர்த்துட்டிங்கன்னா இதிலிருந்து ஒரு பெரிய ரிலீஃப் ஆகிடலாம் அப்படிங்கிறதும் வந்து எல்லாத்தோட கருத்து. ஸோ தெரிஞ்சவங்க இதிலிருந்து ரொம்ப சேஃபாக வந்து வெளியில் வந்துட்டாங்க. இன்னும் அந்தளவுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாதவங்க தான் இதில் மாட்டிட்டு ரொம்பவே வந்து சிரமப்படுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போல்டாக வந்து எதையும் வந்து ஃபேஸ் பண்ண கற்றுக்குங்க. ஸோ அதை போல்டாக வந்து நீங்கள் இருந்துட்டிங்கனாவே ஒரு 50% ப்ராப்ளம் வந்து சால்வ். ஸோ சாந்தி நிஷாந்த், வாட்ஸ்அப் குரூப் நம்பர் தரலையா? வாட்ஸ்அப் குரூப் வந்து இப்போது கரண்ட்டில் வந்து போயிட்டுருக்குங்க மேம். கண்டிப்பாக வந்து உங்களோட லிங்க்கு நம்ம ஃபர்தரான வீடியோவில் நிறையா வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணி வந்துக்கலாம். சரவணன் ரங்கசாமி, கிஷான் கார்டு மீண்டும் எப்படி வாங்கிறது? கமெண்டில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுங்க மேம், நான் சரவணன் ப்ரோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க ப்ரோ. மதுரை மாவட்டம் மேலூர், நானும் பஜாஜ் டிவி வாங்கி முழு அமௌண்ட் கட்டியாச்சு, ஆனால் இன்னும் என்ன பஜாஜில் இது ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்குங்க ப்ரோ. ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணாலும் ஃபர்தராக வந்து இன்னும் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி டிஸ்கஷன் நம்மளோட பஜாஜ் குரூப்பில் வந்து பேசுவோம். அந்த பஜாஜோட குரூப் லிங்க்கு இன்னும் ஓரிரு நாட்களில், நாளைக்கோ நாளை மறுநாள் வர வீடியோலேயும் வந்து கண்டிப்பாக வந்து ரிவீல் பண்ணுவோங்க ப்ரோ. கார்த்திக் ராஜ், தேங்க்யூ. எஸ் போட்டிருக்காரு அவரு, உதூரிக்கோ இதை சம்திங். பஜாஜ் ஃபின்சர் உள்ள சிசி பி மெம்பர்ஷிப் கேன்சல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும் ப்ரோ. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பஜாஜ் ஆஃபீஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க ப்ரோ. எல்லா ஊர்லேயும் பஜாஜ் ஃபைனான்ஸ் அடித்து உடச்சா சரியாயிரும் போல. கண்டிப்பாக எவ்வளோ நம்ம வந்து ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ண வேண்டாங்க ப்ரோ. கண்டிப்பாக இதுக்கு உண்டான லீகலாக நம்ம என்ன ஆக்ஷன் எடுப்போமோ எடுக்கலாம் ப்ரோ. ஓகே, இக்பால் முகமதோட இந்த கமெண்ட்ஸை வந்து முடிச்சுக்கலாம் ப்ரோ. டிஜிட்டல் கார்டு பிளாக் பண்ணால் வழி சொல்லுங்கள். பஜாஜ் ஆஃபீஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க ப்ரோ. இப்போது நிறையா வந்து நம்ம ஆன்லைனில் பண்ண முடியாத இருக்குது. ஸோ எல்லாமே வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பஜாஜ் ஆஃபீஸ் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதுக்குண்டான வழிமுறை வந்து பண்ணிக்க முடியும். ஸோ தொடர்ந்து உங்களோட கமெண்ட்ஸுக்கு வீக்லி ஒரு நாளோ இல்லை 2 நாளோ இந்த மாதிரி வீடியோ இந்த வீடியோ மூலமாகவே உங்களோட கமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் பண்ணிடுவேன். ஸோ இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேட்கலாம். இனி வரும் நாட்களில் தொடர்ந்து நம்மளோட சேனலில் வந்து வீடியோக்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நிறையா பிரிச்சிருக்கும். ஸோ ட்ரேடிங்கு ஒரு செக்மெண்ட், ஸோ ஃபினான்சியல் அதாவது ரிஜிஸ்டர்டுக்கு ஒரு செக்மெண்ட், ரிஜிஸ்டர் இல்லாத ஆப்புக்கு உண்டான ஒரு செக்மெண்ட், இந்த மாதிரி நிறையா வீடியோக்கள் அதுக்குண்டான சொல்யூஷனும் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி சஜஷனும் பண்ணுங்கள் சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து விடைபெற்றிருக்கேன். இன்னும் நல்ல ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தெளிவான சூப்பரான பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக், நன்றி, பை பை, டேக் கேர்.